بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن أذقنا الإنسان منا رحمة ثم نزعناها منه إنه ليئوس كفور صدق الله العظيم அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த தஃப்சீரில் சூரா ஹூத் அத்தியாயத்தினுடைய 6, 7, 8 வசனங்கள் பார்த்தோம். குறிப்பாக அந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிஸ்கின் பொறுப்பை அவன் ஏற்றிருக்கிறான் என்றும், உயிர்களெல்லாம் தங்கும் இடத்தையும் அந்த உயிர்களெல்லாம் கடைசியாக அடங்கும் இடத்தையும் அவனே அறிகிறான் என்கிற பொருளில் கடந்த வார தஃப்சீர் நடந்தது. உலகத்தில் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் அதனுடைய ரிசுக்கை அது சுமக்கிற அளவுக்கு கூட இல்லை, ஆனால் அந்த படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ரிசுக்கு தருகிறான். எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் இறைவன் ரிசுக்குடைய பொறுப்பை ஏற்றிருக்கிறான் என்கிற படைப்புகளின் கணக்கு கூட நமக்கு தெரியாது. தண்ணீரிலும் தரையிலுமாய் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகள் பல ஆயிரங்கள் அல்ல, பல லட்சக்கணக்கான படைப்புகள். அத்தனை படைப்புகளுக்கும் இன்றளவும் எங்களுக்கு இறைவன் ரிசுக்கு தரவில்லை என்று எந்த உயிரினமும் சொல்லாத நிலைமையில் அல்லாஹ் அனைத்திற்கும் பொறுப்பேற்றிருக்கிறான் என்பதை சொன்னோம். இப்போது சூரா ஹூதினுடைய அடுத்த வசனம் 9, 10, 11 இந்த மூன்று வசனங்களிலும் ஒரே செய்திதான். பொதுவாக மனிதர்களுடைய சுபாவத்தை அல்லாஹ் பேசுகிறான். அவனுடைய வார்த்தைகளில் முதலில் இந்த ஆயத்தை பார்க்கலாம். வலையின் அதக்கனல் இன்சான மின்னா ரஹ்மத்தன், நாம் மனிதனுக்கு ஏதாவது ஒரு ரஹ்மத்தை, ஒரு கொடையை சுவைக்க செய்தால், சும்ம நசானஹா மின்ஹு, பிறகு அவனிடமிருந்து அந்த ரஹ்மத்தை புடுங்கிவிட்டால், நாம் எடுத்துவிட்டால், இன்னஹு லயஊஸுன் கஃபூர், அவன் நிராசையானவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹுவின் விஷயத்தில் எந்த நன்மையும் இல்லாததைப் போல விரக்தி நிலை அடைந்து விடுகிறான். யஊசும், அடுத்து கஃபூரும், அவன் நன்றிக்கு மாறு செய்தவராக ஆகிவிடுகிறான். இதே மனிதன் வலையின் அதக்கு நாகு நமாத்து, ஒரு தீங்கு அவனுக்கு ஏற்பட்டதற்கு பின்னால், அந்த தீங்குக்கு பின்னாலே ஏதேனும் அருட்கொடைகளை, ஞாமத்துகளை நாம் அவனுக்கு கொடுத்தால், அப்போ லயகூலன்ன, அப்போது அவன் சொல்லுகிறான், தஹப சய்யாத்து அன்னி, என்னை விட்டும் தீமைகள் போய்விட்டது என்று சொல்லுகிறான். இந்த நேரத்தில் இன்னஹு லஃபரிஹுன் ஃபஹூர், அவன் மகிழ்ச்சியில் ஆடக்கூடியவனாக, பெருமையோடு ஆடக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இல்லல்லதீன சபரு வஅமிலு ஸாலிஹாத், பொறுமையோடு இருந்து நல்லமல்களை செய்கிற அந்த அடியார்களை தவிர.
அவர்கள் உலாஹிக லகும் மஃபிரத்தும் வஜ்ரும் கபீர், அவர்களுக்கு அல்லாஹுவின் பாவம் மன்னிப்பு உண்டு, மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்பது இந்த மூணு வசனம். முதல் வசனம், அல்லாஹ் எதையாவது புடுங்கிட்டா ஓவராக நிராசையாயிடுறான், நன்றிக்கு மாறு செய்கிறவனா ஆயிடுறான். அடுத்த வசனம், நன்மையை எதையாவது கொடுத்தா எங்கிட்ட இருக்கிற தீமையெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் குதிக்கிறான். நல்லடியார்கள் இந்த ரெண்டு நிலைமையிலையும் கரெக்டாக இருப்பாங்க, நடுநிலையாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு. சுருக்கமாக இந்த ஆயத்தை வந்து ஏதாவது ரெண்டு வரியில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதிகமாக நன்மைகள் நடக்கிறப்போ ஆட்டம் போடக்கூடாது, ரொம்ப அதிகமாக துன்பங்கள் ஏதாவது வந்தால் அப்படி துவண்டு போகவும் கூடாது. இதுதான் சுருக்கம். இன்பத்தில் ஆட்டம் போடவும் வேண்டாம், இன்பத்தில் துள்ளவும் வேண்டாம், துன்பத்தில் துவளவும் வேண்டாம். ரெண்டு நிலைமையிலையும் சரியாக இருக்க வேண்டும். அதாவது சோதனை வருகிற போது எனக்கு இதை தருவது ரப்புல் ஆலமீன், ஏதாவது நன்மைகள் வருகிற போதும் எனக்கு இதை தருவது ரப்புல் ஆலமீன். நல்ல முஸ்லிம்கள் வருவது இன்பமானாலும் வருவது துன்பமானாலும் அது அனுப்புகிறவன் யார் என்று அனுப்புபவனை பார்ப்பார்கள். இது நல்லடியார்களுடைய செயல். நன்றிக்கு மாறு செய்பவர்கள் காஃபிர்கள், இது போன்ற சிந்தனை உள்ளவர்கள்தான் ஏதாவது நன்மைகள் வந்துவிட்டால் ஓவர ஆட்டம் போடுறதும், ஏதாவது தீமைகள் வந்துவிட்டால் உடனடியாக ரொம்ப நிராசையாகிறதும். இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மத்து ஏதாவது இருந்து அதை புடுங்கிட்டோம்னா லயஹூசுல் கஃபூர், அவன் அதிகமாக நிராசையானவனாக ஆகிவிடுகிறான். என்னமோ எல்லாமே போயிட்ட மாதிரி, போனது ஏதாவது ஒன்று தான். அவனுக்கு ஏராளமான நேமத்துகள் எல்லாம் கொடுத்துருக்கான், எதையாவது ஒன்று எடுத்திருப்பான், எல்லாமே போன மாதிரி ஒரு நிராசை. ஏற்கனவே சிலதெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கானே, அதுக்கு நன்றி செலுத்துறது இல்லை. யஹூசுல் கஃபூர், நன்றிக்கு மாறு செய்யக்கூடியவனாக நிராசையானவனாக ஆகிவிடுகிறான். பொதுவாக அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்குறான்னா அவனுடைய உடலில், அவனுடைய பொருளில், அவன் வகிக்கிற பதவிகளில், அவனுடைய வீட்டில், அவன் வியாபாரத்தில், எல்லாத்திலையும் அல்லாஹ் ஏதாவது ரஹ்மத்தை கொடுப்பான். அப்படி ரஹ்மத்தை கொடுக்குற நேரத்தில் ரொம்ப ஆடக்கூடாது, அதை திடீர்னு எடுத்துட்டால் ரொம்ப நிராசையும் அடையக்கூடாது. இந்த ரெண்டுமே கொடுப்பவன் அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா என்கிற சிந்தனை வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வுடைய சோதனைகள் இந்த ரெண்டு டைப்பில் இருக்கும். இறைவன் எதையாவது மக்களுக்கு கொடுத்து சோதிப்பான், இன்னொன்று எதையாவது எடுத்து சோதிப்பான், இருக்கிறத பிடுங்கிட்டு விட்டுருவான். இந்த ரெண்டு டைப்பிலையும் சோதனைகள் வரும். நிறைய பேருக்கு வாரி வழங்குகிறான் என்று நினைப்போம், வாரி வழங்குவது சோதனைக்காக. நிறைய பேருக்கு இருக்கிறத எல்லாம் அல்லாஹ் வாங்கிட்டு விட்டுட்டான், பிடுங்கிட்டு விட்டுட்டான்னு சொல்லுவோம், அதுவும் அல்லாஹ் சோதனைக்காக. இப்படி இரண்டு விதமான சோதனைகள் அல்லாஹுவின் மூலமாக நடைபெறும். இந்த நேரங்களிலெல்லாம் நம்முடைய முக்கியமான பணி ரெண்டு நேரத்திலேயும் நம்முடைய பார்வை நடுநிலையாக இருக்கும். அவன் எதையாவது புடுங்கின உடனே நாம் நிராசை அடைகிறோமே, அந்த நேரத்தில் அவன் எடுத்துக்கொண்டது ஏதாவது ஒன்று தான், கொடுத்தது நிறைய இருக்க ஏராளமாக, அத்தனையும் அவன் எடுக்கலை, அத்தனையும் அவன் எடுக்கலை, எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறான், ஏதோ ஒன்றை எடுத்திருப்பான். நாம் உடனடியாக அதற்கு நிராசையாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா எதையெல்லாம் கொடுத்தானோ அந்த கொடுத்த விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்த்து ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அதிகமாக கொடுக்கப்பட்ட நேரங்களும் இருக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் புடுங்கப்பட்ட நேரங்களும் இருக்கிறது. உணவு பார்த்திங்கன்னா, ஒரு தடவை ஒரு நபித்தோழர் விருந்து கொடுத்தார்ல, அபுல் ஹைசம்னு பேர் அவருக்கு, அபுல் ஹைசம், அவர் விருந்து கொடுத்தார். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அபுல் ஹைசம் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து போய் ஏராளமாக கொடுத்தார்கள்.
அபுல் ஹைத்தம் அவர்கள் உணவு கொடுத்தார்கள். வயிறு நிறைய சாப்பிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர்த்துட்டு சொன்னாங்க, கடுமையான பசியுடைய நேரத்தில் நாம் வெளியே வந்தோம், ஏதாவது கிடைக்குமான்ட்டு வந்தோம். இங்கே அபுல் ஹைத்தமுடைய வீட்டில் நமக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு, ஒரு பால், பேரிச்சம்பழம், என்னென்ன வேணுமோ எல்லாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க, குர்ஆனில் உள்ள ஆயத்து, லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் ثم لتسألن يومئذ عن النعيم. நீங்கள் இந்த நியமத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் கேட்கப்படுவீர்கள் என்கிற வசனத்தை ஓதினாங்க. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்ட இந்த மாதிரியான மனநிறைவான உணவு கிடைத்த காலமும் இருக்கிறது. மறுபக்கம் பசியினால் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருந்த காலமும் இருக்கிறது, ரெண்டும் இருக்கிறது. இப்போ இறைவன் எதையாவது கொடுக்கிற நேரத்திலும் சரி, அல்லது எதையாவது எடுத்து கொள்ளுகிற நேரமும் சரி, இந்த ரெண்டு நேரமும் நம்முடைய பார்வை அல்லாஹுடைய விஷயத்தில் ஒரே மாதிரியான பார்வையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அனைத்தையும் எடுக்கவில்லை. இந்த நல்லடியார்கள் அப்படி தான், என்னமாவது நீங்கள் கப்பல் கவர்ந்து வச்சுன்னு சொல்லுங்கள், அலம்துல்லாம்பாங்க. உங்களுக்கு ஒரு கப்பல் நிறைய சரக்கு வந்திருக்கு ஃப்ரீயான்னு சொல்லுங்கள், அலம்துல்லான்னு சொல்லுவாங்க. நல்லடியார்களுடைய வித்தியாசம் இதுதான், இறைவனின் புறத்தில் இருந்து நன்றி செலுத்துவதற்கு தோதுவாக நியமத்துகள் வந்தாலும், அல்லது சபர் செய்கிறதுக்கு தோதுவாக முசீபத்துகள் வந்தாலும், இந்த ரெண்டு நேரத்திலையும் அவர்கள் இறைவன் கொடுத்தாலும் சரி, இறைவன் எடுத்தாலும் சரி, நிலை தடுமாற மாட்டார்கள். இன்றைக்கி ஒரு மூமினுடைய ஈமான் பாதுகாப்போடு இருக்க மிக முக்கியமான தேவை அதுதான். என்னென்னா, துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் ரெண்டிலையுமே பார்க்க வேண்டியது அல்லாவை, அதை அனுப்புபவனை பார்க்க வேண்டும். ஒரு துன்பத்தை அனுப்புகிற போது நம்முடைய பார்வை, இவன் என் மீது என்னுடைய தாயை விட பிரியமானவன், இவன் என் மீது ஆயிரம் ஆயிரம் மடங்கு இரக்கம் உள்ளவன், என்னை பிறப்பதற்கு முன்பிருந்து இன்றைக்கு வரையும் எனக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பவன், இவன் ஒரு சோதனை அனுப்புறான்னா கண்டிப்பாக ஏதாவது நன்மை இருக்குன்னு புரியணும். அதுதான் அல்லாஹ் இல்லல்லதீன சபரு வஅமிலு ஸாலிஹாதி, நல்லமல் செய்கிற நல்லடியார்களுக்கு இந்த நடுநிலையான பார்வை அவர்களுக்கு நிச்சயம் இருக்கும். சுருக்கமாக, இறைவன் ஞானத்துகளை கொடுக்கிற போது ரொம்ப துள்ளுவது, எதையாவது ஒன்றை எடுத்துக்கொண்டால் ரொம்ப துவண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுவது, இந்த ரெண்டுமே தவறு என்பதைத்தான் சொல்லி காட்டப்படுகிறது. ஏன்னா உலகம் இந்த ரெண்டுக்கு இடையில தான் ஓடுது, எதுவும் நிரந்தரம் கிடையாது. மிக வேகமாக மாறக்கூடியது உலகம். நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், உலகத்தில் திடீர் திடீர்னு நியமத்து முசீபத்தாக மாறும், உடல் நலம் நலம் இல்லாமல் மாறும், செல்வ செழிப்பு வறுமையாக மாறும். எதுவெல்லாம் நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை தருமோ அது திடீர்னு மாறி வருத்தத்தை தரும், அல்லது ஏற்கனவே ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு மாறி அது வந்து இதை தரும். ஒட்டு மொத்தமாக துன்யா, நம்முடைய மார்க்க அறிஞர்கள் ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்கிற மாதிரி, இங்கே அனுபவிக்கிற எல்லாமே ஏமாத்துற வேலை. நல்லா தூங்கிட்டு இருக்கிறவன் கனவு காண்ற மாதிரி, ஆமாம், உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற எல்லாமே நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அருமையான கனவு ஓடிட்டுருக்கும், ரொம்ப ஏதோ பயங்கரமான செல்வ செழிப்பில் அவர் எங்கேயோ கோட்டையில் இருக்கிற மாதிரி, பூங்கால இருக்கிற மாதிரி, பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிற மாதிரி, கனவு தானே கண்டுக்கலாம், நிறையா இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி திடீர்னு எழுப்பி விட்டாங்கன்னு வைங்களேன், ஒன்றும் இருக்காது. வழக்கம் போல் அந்த பாயில் தான் படுத்திருப்பார், ஒரு எந்த வசதியும் இருக்காது. துனியாவில் அனுபவிச்சுட்ருக்கிற எல்லாமே இதுதான், இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. மறுமையிலுக்கு அங்கே எழுப்பி விட்டு அல்லது மௌத்தா போன பிறகு மறுமையில் நிற்க வச்சு என்னன்னு பார்த்தா, தூங்குறவன் கனவிலே கண்ட ஆனந்தத்தை போலத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கும். ஆமாம், ரெண்டு மக்கள் இருந்துச்சு, நாலு மக்கள் இருந்துச்சு, ஒரு சொந்த வீடெல்லாம் வச்சுருந்தோம், கடையெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னு அவர் யோசிப்பார், அவ்வளோதான். என்னென்னா, ஒரு கனவு போல கண்டு களைந்து விடுகிறவை துனியாவுடைய நியமத்துகள்.
என்ன இப்போனா அறிவில் குறைந்தவர்கள் செய்கிற வேலை என்னன்னா கனவினுடைய அந்த சுகத்தை நிரந்தரமானதுன்னு நினைக்கிறது. எப்பவுமே கனவினுடைய சுகம் நிரந்தரம் அல்ல. கனவில் வரக்கூடிய சுகம் என்பது கொஞ்ச நேரத்துக்கான கனவு. எப்படி இருந்தாலும் காலையில் விடிஞ்சு போயிடும் அல்லது டப்புன்னு கனவு மாறிடும். உலகத்தில் வாழக்கூடிய போது நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாமே ஒரு கனவை போல சீக்கிரம் மாறிடும். பொதுவாகவே உலகம் அல்லாஹ் குர்ஆனில் 4வது ஜூஸுல தில்கல் அய்யாமுன் உதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த நாட்களை துன்யாவுடைய நாட்களை நாம் மாறி மாறி வர செய்கிறோம். திடீர்னு ஆட்சியில் இருப்பாங்க இல்லாமல் போவாங்க, திடீர்னு சொந்தமாக கடை வச்சுருப்பாங்க அப்புறம் திடீர்னு வேலைக்கு போவாங்க, திடீர்னு நிறைய நல்ல ராகத்தாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தா ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க. இப்படி மாறி 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 நாட்களை மாறி மாறி கொண்டு வருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நியமத்திலிருந்து முசீபத்துக்கு மாறும் அல்லது முசீபத்திலிருந்து நியமத்துக்கு மாறும். இந்த நேரங்களிலெல்லாம் கொஞ்சம் கூட மனசு தளர்ந்தராமல் இறைவன் கொடுத்தாலும் அதே ரப்பை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். எதையாவது நம்மிடமிருந்து எடுத்தாலும் அதே ரப்பை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். இதுதான் ஒரு ஸ்டெடியாக இருக்கிற அல்லாஹுவின் விஷயத்தில் சரியான கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூமினுடைய செயல்பாடு. காசு வந்த உடனே ரொம்ப ஆட்டம் போடுற மாதிரி தெரிஞ்சதுனாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்வாங்க. ஒரு தடவை ஒரு சஹாபி அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு நிறைய பொருள் கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஆசை வந்துருச்சு, நமக்கு ஏதோ கிடைக்க போகுது, பங்கு வச்சு கொடுத்தாங்கன்னா நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்து பிரித்து கொடுக்கல, முதல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்று கூட்டி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹுத்துபா கொடுத்தாங்க, ஒரு பயான் பேசினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பயானில் சொன்ன வார்த்தை தான் இன்ன ஹாதல் மால உலுவத்துன் ஹதிரத்துன், இந்த காசு பணம் துன்யாவெல்லாம் இருக்குது ரொம்ப இனிமையானது பசுமையானது பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும், நீங்கள் அதில் வந்து உங்களுடைய மனசை ஈடுபடுத்திட வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள்லாம் நாளைக்கு ஷிர்க்கில் அழிஞ்சு போயிடுவீங்க, நீங்கள்லாம் காஃபிராக போயிடுவீங்கன்னு நான் பயப்படல. அகாஃபு அலைக்கும் துன்யா ஃபதனா ஃபசு பீஹா, நீங்களெல்லாம் உலகத்திலே மூழ்கி போய் அதனுடைய இன்ப துன்பங்களிலே மூழ்கி போய் நீங்கள் அதிலே போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு ஃபத்தஹ்லிகூ கமா ஹலக மன்கான கபுலகும், உங்களுக்கு முன்பிருந்தோர் அழிந்ததை போல நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். எப்போ சொல்கிறாங்க தெரியுமா? அடுத்து பங்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சில 100 திருகம் தீனார்கள் அல்லது சில 1000 திருகம் தீனார்கள் போக போகுது. அந்த நேரத்தில் போகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகம் அதனுடைய இன்பங்களிலே மூழ்கிவிட வேண்டாம் என்று எச்சரிக்கிறார்கள். அதிகமாக இன்பங்கள் நம் இடத்துல வந்து சேருகிற போது யாராவது மகிழ்ச்சியில் ஆட்டம் போட்டால் அந்த மகிழ்ச்சி, இங்கே இந்த ஆயத்தில் என்ன வார்த்தை வருது தெரியுமா? ஃபரிஹுன் ஃபஹூர், பெருமையோடு கூடிய ஆட்டம், பெருமையோடு கூடிய மகிழ்ச்சி. இது வந்து எப்பவுமே அல்லாஹ் விரும்புறதில்லை. எவ்வளவு பெரிய பணங்காசுகளும் உலகத்தினுடைய செல்வங்களும் அவனுக்கு கொட்டி கிடந்தாலும் அடக்கத்தோடு இருக்க அவன் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த இன்னகூல ஃபரிஹுன் ஃபஹூருங்கிற வார்த்தை வருது. இந்த இதே வார்த்தையை அல்லாஹு தாலா குர்ஆனில் வேற யாருக்காவது யூஸ் பண்ணுறானான்னு பார்த்தா காரூனுக்கு அல்லாஹ் யூஸ் பண்ணுறான் இந்த வார்த்தையை. ஏராளமான சொத்துக்களுக்கு அதிபதி, அவனுடைய கஜானாக்களின் சாவியை 70 ஒட்டகங்கள் சுமந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய கஜானாவுக்கு சொந்தக்காரன் காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த அவனுடைய நிகழ்ச்சியை விவரிக்கிற போது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், இந்த மாதிரி கொஞ்சம் கையில் காசு வந்த உடனே ஆட்டம் போடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்காது இந்த மாதிரி உள்ளவங்களேன்னு வருது. அவன் அப்படி ஆட்டம் போட்டவன் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தவன் மட்டுமல்ல, அவர்களுடைய உறவினர், அவன் நெருங்கிய உறவினர். அப்போ அவன்கிட்ட போய் வந்து கொடுக்க வேண்டியதை, ஏழைகளுக்கு சேர வேண்டியதை,
உதவிகளாக செய்யின்னு இவ்வளோ பெரியவன்கிட்ட கேட்டப்போ அவன் மறுத்தான் இல்லையா. அழகான நாலு வார்த்தை சொன்னாங்க ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை பார்த்து, வபுதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறத வச்சு நீ மறுமையை தேடிக்கோ. இந்த உலகத்திலே முடிச்சு போயிட வேணாம், மறுமையை தேடிக்கோ. வலா தன்ச நசீபகம் இன துன்யா, துன்யாவுடைய கடைசியில் உன் பங்கு என்னங்கிறத மறந்துடாத. ஒரு பங்கும் இல்லை, எத்தனை கஜானாவாக இருந்தாலும் கபன் துணி மட்டும்தான். எத்தனை கஜானாவாக இருந்தாலும் அஹ்சன் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு கொடுக்கறதுல இருந்து உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீ வெளியே கொடுத்துரு. வலா தபுகில் பசாத ஃபில் அர்ம், பூமியில் விஷமத்தனம் பண்ணாத. இந்த உபதேசத்தை தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காரூனுக்கு சொன்னார்கள், கேட்கல. அப்போது மகிழ்ச்சி வருகிற போது, பணம் வருகிற போது, துன்யாவினுடைய நிறைய காசு பணங்கள் எல்லாம் சேருகிற போது ஆட்டம் போடுவது ஃபிரௌனுடைய வேலை, காரூனுடைய வேலை, இது போன்ற இறைவனுக்கு பிடிக்காதவர்களின் வேலை. நல்லடியார்கள் என்பவர்கள் யார், இன்ப நேரங்கள் வந்தால் ஆட்டம் போட மாட்டார்கள், துன்ப நேரம் வந்தால் எல்லாம் போய்விட்டது என்று அவர்கள் தலையில் கை வைத்து கொண்டு உட்கார மாட்டார்கள். காஃபிர் வேணால் இப்படி இருக்கலாம், ஏன்னா அவனை பொறுத்தவரையும் இது அல்லாஹ் கொடுத்தது இல்லை, இதெல்லாம் தற்செயலாக நடந்தது. அவருக்கு திடீர்னு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு அவங்க சொல்கிற பேர் அதிர்ஷ்டம். முஸ்லீம் அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது, இவன் அல்லான்னு தான் சொல்லி ஆகணும். இவனுக்கு ஏதாவது திடீர்னு பணம் வருது, அல்லாஹ் கொடுத்தான். இவனுக்கு ஏதாவது திடீர்னு போயிடுச்சு, அல்லாஹ் பிடுங்கிட்டான், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே ஒழிய. அதிர்ஷ்டம், லக்கி, ராசி, அதெல்லாம் ஒரு நேரம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மள்கிட்ட இல்லை. இது வந்து காஃபிர்களிடத்தில் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. எனவே அவன்தான் துவண்டு போக வேண்டும். தற்செயலாக நடைபெறுகிறதுன்னு சொல்கிறான்ல, ஏதாவது கிடைச்ச உடனே அதிர்ஷ்டமா, ஏதாவது போயிருச்சுன்னா எனக்கு நேரம் சரியில்லைம்மா. அவனுடைய நேரம் சரியில்லை, அல்லது அவனுடைய ராசி சரியில்லை, அல்லது வேறு ஏதோ ஒரு விதமான முசிபத்து, மொத்தத்தில் அவனை பார்ப்பதில்லை. எவன் அனுப்புகிறானோ அவனை பார்ப்பதில்லை. ஒரு முஸ்லிமுக்கு இந்த அதிர்ஷ்டம், லக்கி இதெல்லாம் கிடையாது. முதல்ல நாம் அதை சொல்லவே கூடாது, ஒரு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லக்கின்னு. அதாவது அவங்கவுங்களுக்கு கிடைக்குது அவரவர்களுடைய முயற்சி, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, இறைவனுடைய அனுகூலம், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் ரொம்ப காலமாக சொல்லப்படுகிற ஒரு பொய் இருக்கு, என்ன பொய் தெரியுமா, அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குன்னு. அப்படி ஒன்றும் கிடையாது, இஸ்லாமிய பார்வையில் அப்படி ஒன்றும் கிடையாது, அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வார்த்தைகள் முதல்ல நம்ம பயன்படுத்துறதே தவறு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு அதிர்ஷ்டம், இவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்பதே தவறு. முதல்ல நம்முடைய ஈமானுக்கும் நாம் சார்ந்திருக்கிற கொள்கைக்கும் எதிரான வார்த்தை அது. அப்போது காஃபிரை பொறுத்தவரை எது கிடைத்தாலும் அது தற்செயலாய் கிடைக்கிறது, யாரும் கொடுத்து கிடைக்கல, அவன் அல்ல அவன் நம்பலை, அதனால் அவன் இந்த வார்த்தைகளை பேசலாம். இன்பத்தில் அவன் ஆட்டம் போடுவான், துன்பத்தில் துவண்டு போய் உட்காருவான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த ரெண்டு நிலைமையிலையுமே அவன் பார்க்கறது அனுப்பியவனை பார்க்கிறான், நியமத்தை யார் அனுப்பி வைத்தது என்று பார்க்கிறான். ஒரு துன்பம் வருகிறது என்றால் இந்த துன்பத்தை யார் அனுப்பியது என்று பார்க்கிறான். நாம் அன்றாடம் ஓதக்கூடிய துவா என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகான பிரார்த்தனைகளில் ஒன்று என்னென்னா, அல்லாஹும்மா லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅத்திய லிமா மனஅத், யா அல்லாஹ் நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது, நீ எதை தடுக்கிறாயோ அதை வேற யாராலும் கொடுக்க முடியாது. இது வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து அடிக்கடி துஆக்களிலே நாம் பயன்படுத்துகிற வாசகம். ரொம்ப அதிகமாக வர்றப்ப பயம் வரணும், அது ஒரு நல்ல முஸ்லீமுக்கு அடையாளம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் என் ரப்பு இதை நீக்கி தருவான் என்கிற வைராக்கியமான பொறுமை வேண்டும், அது முஸ்லீமுக்கு அடையாளம். மிகப்பெரிய செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு, திரண்ட சொத்துக்கு அதிபதி. இன்னைக்கு நிலைமையில எல்லாம் வந்து பல நூறு கோடி சொல்லணும், ஒரு கோடி ரெண்டு கோடியிலெல்லாம் சொல்ல முடியாது, பல நூறு கோடிகள், அவ்வளவு பெரிய சொத்து. அவர்களுடைய
ஏதாவது தட்டில் விசேஷமாக பல வகையான உணவு வந்துச்சுன்னா அழுகுவாங்க. எப்போ அந்த தட்டில் ஒரு உணவு இருக்கும் அவ்வளோதான், ரெண்டு மூணு வகையான உணவெல்லாம் வந்துருச்சுன்னா அழுகுவாங்களாம். ரசூல்லாவுடைய காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி ஆண்டவன் இவ்வளோ கொடுத்துட்டானே என்றவர்கள் அழுதுருக்கிறார்கள். அவங்க அழுதது தான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஒரு இஃப்தாரில் நிறைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்போது அழுதாங்க. இதுக்கு அவர் கோடீஸ்வரர், சொல்லப்போனால் ஒரு ஒரு மைல் தூரத்துக்கு வேணும்னாலும் டிஷ்ஷை வைக்கலாம், அவ்வளோ பொருளை வைக்கலாம், வச்சு அவர்னால் இது பண்ண முடியும். ஆனால் ரொம்ப அழுது விட்டு சொன்னாங்க, நாங்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உஹதில் இருந்தப்போ சஹாபாக்கள்ல முசாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களுக்கு கஃபன் துணி கூட முழுசாக கிடைக்கல, காலுக்கு போத்தனம்னா தலை தெரியுது, தலைக்கு இழுத்து போத்தனம்னா கால் தெரியுது, சரியான துணியெல்லாம் இல்லாமல் இலை தலைகளை போட்டு மறைச்சி தான் நான் அவங்கள வந்து நாங்கள் தஃபன் பண்ணோம். அப்படியெல்லாம் இருந்த நமக்கு ஆண்டவன் இவ்வளோ கொடுக்குறானே, இதை நம்ம ஓவராக அனுபவிக்கிறோமோ, ரொம்ப இன்பம் நமக்கு வந்துருச்சோ, இதனால் நமக்கு மறுமையில் கிடைக்க வேண்டியது குறைந்து போகுமோ, என்னென்னவோ சிந்தனைகள் அழுவார்கள் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்போ இதுதான் இந்த ஆயத்தினுடைய கருத்து. அதிகமாக நியமத்துகள் வருகிற போது ஆட்டம் போடக்கூடாது, அதிகமாக சோதனைகள் வர்ற போது துவண்டு போகக்கூடாது. என் ரப்பு இதைத்தான் எடுத்திருக்கான், இன்னும் எனக்கு ஏராளமாக கொடுத்துருக்கான் என்கிற சிந்தனை வேண்டும். ஒரு சஹாபாக்களுடைய காலத்திற்கு அடுத்த தாபியன்களில் ஒருத்தர், சமீபத்தில் அந்த வரலாறை பார்த்தோம் பேசணும், ஒரு தாபியாய் ஒருத்தர், அவர் பேர் அபு கிலாபான்னு பேர், அபு கிலாபா. அவரை வந்து நீதிபதி பதவி ஏற்றுக்க சொன்னாங்க, அவர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். பெரிய ஆலிம், பெரிய முஃப்தி, கூஃபா நகரத்தினுடைய மிகப்பெரிய மார்க் அறிஞர், ஆனால் நீதிபதி பதவிக்கு வரமாட்டேன்ட்டார். மௌத்தா போகிறவரை நான் அதில் வரமாட்டேன்ட்டார். நிறைய பேர் காரணமெல்லாம் கேட்டாங்க, ஏன் இப்படி வரமாட்டேங்கிறீங்கன்னு. அது ஒன்றும் இல்லை, நீச்சல் தெரியாதவன் நடுக்கடலில் உளுந்த மாதிரி அதுக்கு சமம். அது அவன் கரையேறவும் முடியாது, அவன் நீச்சல் அடிக்கவும் முடியாது, கடைசி வரைக்கும் அவன் வந்து தன்னை இது பண்ணிக்க முடியாது. அதனால் நான் இந்த பதவியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி போய் ஒளிஞ்சு வாழ்ந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு அல்லாஹ்வுடைய சோதனை, ஒரு வியாதி ஏற்பட்டு ரெண்டு கை போயிடுச்சு, ரெண்டு கால் போயிடுச்சு. இது வந்து ஏதோ யாரோ எழுதிய புஸ்தகமோ கதையோ அல்ல, கிதாபுகளில் இருக்கக்கூடிய சஹாபாக்களின் காலத்தை ஒட்டி வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞருடைய செய்தி. ரெண்டு கை ரெண்டு கால் போயிடுச்சு, கூட ஒரே ஒரு மகன், கொஞ்ச நாள் கழித்து கண்ணும் போயிடுச்சு. இப்போ அந்த மகன் தான் எல்லாமே, அவர் தான் தேவைகளை எல்லாம் செஞ்சு வைப்பார், அவர் தான் தொழுகையுடைய நேரத்தில் சொல்லி முகத்தை கழுவி விட்டு தொழுகிறதுக்கு உட்கார வைப்பார், எல்லா தேவைகளையும் அந்த பையன்தான் பண்ணிகிட்டு இருந்தார் அபூ கிலாபா. அப்போது உமர் இப்னு அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர், இன்னும் ஒரு சில அறிவிப்புகளில் அப்துல்லா இப்னு ஜெயிதுன்னு ஒருத்தர் அந்த பக்கம் போனாங்க, மிஸ்ர் நாட்டில் கடற்கரை ஓரமாக. இப்போ ஒரு குடிசைக்குள்ளே இவர் இருக்கிறத பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு போய் இவர்கிட்ட பேசுனா அவர் உட்காந்து அல்லாஹ்வை புகழ்ந்து நாவில் பேசிகிட்டு இருக்கார், அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார், எனக்கு நீ கொடுத்த நியமத்துக்கு நன்றி, நீ கொடுத்த நியமத்துக்கு நன்றின்னு. போனவர் கேட்டார், என்ன நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொல்லி நன்றி சொல்லிகிட்ருக்கிறீங்க, ரெண்டு கை இல்லை, ரெண்டு கால் இல்லை, கண் பார்வை இல்லை, எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள். அவர் சொன்னார், அல்லாஹு தஆலா இது அல்லாமையும் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு யோசித்து பார்க்குறதுக்கு நிறையா இருக்குன்னு. இந்த கடலுக்கு உத்தரவு போட்டு என்ன அடிச்சுட்டு போனால், ஒரு மலைக்கு உத்தரவு போட்டு அது என்ன நசுக்கணா, ஒரு தீக்கு உத்தரவு போட்டு அது ஏதாவது பொசுக்கணா, பூமி என்ன விழுங்கிருச்சா, இல்லை வானையை மேலே இடிஞ்சு விழுந்துச்சா, எத்தனையோ இருக்குதை யோசிக்கிறதுக்கு. அல்லா இன்னும் இந்த புகழக்கூடிய நாவை வச்சுருக்கானா இல்லையா, கண்ணு போயிடுச்சு சேர்த்தான், கை கால் போயிடுச்சு சேர்த்தான், இந்த நாவு இருக்கிறது அவனை புகழுவதற்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நீங்கள் யார் எங்கே வந்தீங்க இங்கே, யார்கிட்ட, அபு கிலாபா ரஹ்மத்துல்லாஹ்
இல்லை நான் இந்த வழியாக போனேன் குடிசையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது யாரோ அதனால் எட்டி பார்த்தேன். அபூ கிலாபா சொன்னார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நான் ஏதோ தேவையை கேட்டு வர்றீங்களோ என்னமோ நினச்சேன். காரணம் ஏதாவது நீங்கள் தேவைன்னு கேட்டால் கொடுக்குறதுக்கு இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பையன், நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா, மூணு நாளாக அந்த பையனை காணும், மூணு நாள் ஆச்சு, கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது பார்த்து அந்த பையன் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், அக்கம் பக்கத்தில் இருப்பான் பாருங்களேன். அவங்க அப்துல்லா இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க போய் தொலாவுறாங்க, பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் தொலாவினார். தொலாவி பார்த்தா கடைசியில் வனவிலங்கு ஒன்று பையனை கிழித்து சாப்பிட்டு சதையெல்லாம் போக அப்படி குற்றுயிரா கொத்தும் குலையுமா கிடக்கிறார். அவர் சொன்ன அடையாளங்களை வச்சு பார்த்து இது உறுதியாயிருச்சு. அவர் திரும்பி வந்தார் இந்த கூடாரத்துக்கு, ஒரு சின்ன ஓலை குடிசைக்குள்ளே இருக்கிற அபூ கிலாபாட்டை வந்தார். அபூ கிலாபாட்டை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதாவது உனக்கு இருந்த ஒரே ஒரு கடைசி ஆதாரம் யார், பையன், அவனும் போயிட்டான்னு எப்படி சொல்ல முடியும். அதனால் மெதுவாக வேறு மாதிரி ஆரம்பித்தார் இவர். நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க, கை போனாலும் கால் போனாலும் கண்ணு போனாலும் இவ்வளோ பொறுமையோடு அல்லாவை புகழ்ந்துட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் சிறந்தவரா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்களான்னு கேட்டிருக்கார் அவர்கிட்ட. அவங்க சொன்னாங்களா, கண்டிப்பாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தான், அவங்க தான் சிறந்தவங்க. அல்லாவே சொல்கிறான், ஐயூபை நான் பொறுமையாளராகவும் ஐயூபை நாம் நன்றி உள்ள அடியாராகவும் பெற்றுக்கொண்டேன்னு நல்லா சொல்கிறான். கண்டிப்பாக ஐயூப் தான். அவருக்கு ஆட்சி போயிடுச்சு தெரியுமா, அவருக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை போச்சு தெரியுமா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயில் கிடந்தாங்க தெரியுமா, இப்படி வந்தவர் எல்லாம் கேட்டே இருந்த உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார். அபூ கிலாபா ரொம்ப நீட்டிகிட்டே போகிறீங்க, சுருக்கமாக என்ன விஷயம்னு சொல்லுங்களேன், நீங்கள் ஏதோ சொல்ல வர்றீங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது, என்ன செய்தின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ சொல்லிட்டாரு, உங்களுடைய பையன், உங்களுக்கு எல்லா பணிவுடையும் செஞ்சிட்டு இருந்த பையனும் அப்பாத்தாயிட்டாரு, அவரை வந்து இந்த மாதிரி வனவிலங்கு இதாயிருச்சுன்னு சொல்லி உடனடியாக அப்பவும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லியிருக்கார். என் பையன் பெருசாகி ஏதாவது பாவம் செய்து எனக்கு முன்னால் அவன் நரக வேதனையை அனுப்பதை விட்டும் காப்பாற்றி அவனை இப்போதே அழைத்து கொண்டு அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை உடம்பு சிலிர்த்துருக்குது, மூத்தாயிட்டார். இன்னாலில்லாஹியோ இன்னாலிலேயோ ராஜியோ. நீங்கள் வரலாறில் எடுத்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்களுடைய காலத்தை ஒட்டிய காலத்தில் வாழ்ந்த அபூ கிலாபா அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அபூ கிலாபாவுடைய மவுத்து இப்படி தான் நடக்குது. மவுத்தாயிட்டார் இவர், வந்தவர் விளவெழுத்து போய் நின்று அழுகிறார். நல்லாத்தான் இருந்தார், கை கால் கண்ணெல்லாம் இல்லைன்னாலும் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு. இப்போ திடீர்னு இப்படி வந்து நாம் ஒரு செய்தியை சொன்னால் அவர் போயிட்டார். இவர் சொல்கிறாரு, அப்துல்லா இப்னு ஸைதுங்கிறவர், இப்போ எனக்கு தான் பெரிய முசீபத்தாக போச்சு, என்னன்னா இவரை இப்படி நான் விட்டுட்டு போக முடியாது, இவர் மவுத்தாயிட்டார், இவரை விட்டுட்டு போனால் இவரையும் வனவிலங்கு ஏதாவது வந்து சாப்பிட்ருவோம், அது அந்த மாதிரி இடம். இப்போ நான் இவரை குடும்பாட்டி அடக்கம் பண்ணி என்னென்னமோ செய்யணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலைமாட்டில் உட்காந்து இவ்வளோ பெரிய ஒரு நல்லடியாருடைய மரணங்கிறதுனால நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். 4 பேர் வந்தாங்க, சாதாரண மனிதர்கள் தான், 4 பேர் அந்த பகுதியை சேர்ந்தவங்க வந்தாங்க. யார் என்னன்னு கேட்டாங்க, சொன்னேன் நான், இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் நல்லடியார், ரெண்டு கை இல்லை கால் இல்லை கண் இல்லை, நாங்கள் இப்படி பேசிகிட்டு இருந்தோம், பையனை தொலாவ சொன்னார், போய் தொலாவி பார்த்துட்டு வந்தேன், பையனை வனவிலங்கு சாப்பிட்ருச்சு, இப்போ நான் வந்து சொன்ன உடனே இவரும் மௌத்தாயிட்டாருன்னு உடனே நாங்கள் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு துணியை விளக்கி அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் கீழே குனிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அவருடைய நெத்தியில் முகத்தில் எல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க. இவருக்கு அங்கே இருந்தவருக்கு புரிஞ்சு வச்சு இவங்களுக்கு ஆல்ரெடி இவரை தெரியும் போல தெரியுதுன்னு. அப்போ அவர் கேட்டார், இவ்வளோ நேரம் பக்கத்தில் இருந்தார் அவர், இந்த உங்கள் 4 பேர்த்த பார்த்து கேட்டார், இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன தெரியுமான்னு கேட்குற, இவர் தான் அபூ கிலாபா, நாட்டினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்காக வேண்டிய அரசாங்கம் இவரை வள வீசி தேடிட்டுருக்கு, இவர் ரொம்ப காலமாக தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறாரு, மவுத்து வரைக்கும் நான் அந்த பதவியை ஏற்றுக்க மாட்டேன்ற பிடிவாதத்தோடு இருந்தவர், இவருக்கு கை கால் இல்லை, அல்லாஹுடைய இறைநேசர்களில் மிகப்பெரிய ஆள் இவர் அபூ கிலாபா,
இவரை தெரியலையான்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் அடக்கம் பண்ணி தஃபன் பண்ணிட்டாங்க. தஃபன் பண்ணி போய் படுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு இவ்வளவு நேரம் இவருக்கு இருந்து எல்லா பணிவிடைகளையும் செஞ்சவர் கனவுல அபூ கிலாபா ரஹ்மத்துல்லாஹி பார்க்குறாங்க. நல்லா இருக்கிறார், கை கால் நல்லா இருக்குது, கண்ணு தெரியுது, சுவனத்தினுடைய ஆடை அணிஞ்சிருக்காரு. அப்போ கேட்டாங்க அபூ கிலாபாட்ட, என்ன அபூ கிலாபா உங்களுடைய இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான நிலைமைக்கு என்ன காரணம்னு. அப்போ அபூ கிலாபா மூணு செய்தி சொன்னார். நமக்கு இந்த ஆயத்தினுடைய செய்தியும் அதுதான். என்ன மூணு செய்தினா, அல்லாஹ் எவ்வளவு கொட்டி கொடுத்த போதும் கூட ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தாலும், கை போனாலும் காலு போனாலும் கண்ணு போனாலும் எனக்கு போயிருச்சேன்னு புலம்பக்கூடாது, துன்பத்தில் துவண்டு போகக்கூடாது. மூணாவது, கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருந்தாலும் எல்லா நேரத்துலேயும் அல்லாஹ்வை பயப்படணும். பப்ளிக்கில் பயப்படுறதில்ல, பத்து பேர் இருக்கிறப்போ மார்க்க சட்ட பிரகாரம் நடக்கிறதில்ல, தனியாக நீ மட்டும் இருக்கிற இடத்துலையும் நீ தனியாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயம் என்பது வெளியிலும் ரகசியமாகவும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த மூணும் நல்லடியார்களுக்கு அடையாளம். என் ரப்பு எனக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு மறுமையில் நான் அனுபவிப்பதற்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு இந்த கருத்தை ஒட்டிய ஒரு குர்ஆன் வசனத்தை அபூ கிலாபா ஓதுறாரு. உலாய்க யௌதௌன அஜ்ரஹும் மர்ரத்தைன், பொறுமையாக, யௌதௌன அஜ்ரஹும் பிமா சபரு, பொறுமையாக இருந்ததற்கான கூலி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த பொருளிலே உள்ள வசனத்தை ஓதிவிட்டு மறைந்து விடுகிறார்கள். நமக்கு வழிநெடுகிலும் இப்படி நபிமார்கள் வரலாறுலையாக இருந்தாலும் சஹாபாக்கள் காலமாக இருந்தாலும் எத்தனை இறைநேசர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்தாலும் அங்கெல்லாம் தெரிய வருவது என்னன்னா, அதிகம் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் குதிக்கலை, அதிகம் அவர்கள் இழப்பிற்கு உள்ளான போதும் கூட அவங்க துவண்டு போகலை. இந்த ரெண்டு தான். இறைவன் எதை கொடுக்கிற போதும் இந்த சிந்தனை வேண்டும், எதையாவது இறைவன் எடுத்து விட்டாலும் இதே சிந்தனை வேண்டும். ரப்புல் ஆலமீன் இந்த ரெண்டையுமே சோதனைக்காக வைத்திருக்கிறார். குர்ஆன்ல நிறைய இடத்துல அப்படி வருது, எப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல்லா செய்கிறீங்க நல்லமல் செய்கிறீங்கன்னு பார்க்கறதுக்காக இறைவன் சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குறார். அதுலேயும் நாம் இருக்கிற இந்த நேரம், இந்த துல்ஹஜ்ஜு, உலகம் முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசப்படுகிற நேரம், இறைவன் நிறைய ஒரு காலத்தில் கொடுத்ததற்கும் அவர்தான் உதாரணம், நிறைய இறைவனுடைய பாதைகளை இழந்ததற்கும் அவர்தான் உதாரணம். ஒரு முஸ்லீம் எந்த நேரத்திலும் மேலே இருக்கிற இடத்து தான் பார்க்கணும். என்ன நடந்தாலும் நம்முடைய ஹெட் ஆஃபீஸ், நம்முடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது அங்கே. ஏதாவது ஒரு இன்பம் வந்திருக்கிறது அங்கே தான் பார்க்கணும், ஏதாவது ஒரு முசீபத்து வந்திருக்கிறது அங்கே தான் பார்க்கணும். இடையில் உள்ளவர்களை பார்ப்பதெல்லாம் அல்ல. நல்லடியார்கள் என்பவர்கள் அப்படி பார்ப்பவர்கள், எல்லா நேரத்திலையும் அவனை பார்ப்பவர்கள். இழப்புகளின் போதும் இறைவன் கொடுக்கிற போதும் இந்த ரெண்டு நேரங்கள்லையும் நம்முடைய மனோநிலை, இறைநேசர்களுடைய மனோநிலையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், முன்னாடி சொல்லியிருக்கோம், கப்பலில் போயிட்டுருப்பாங்க, பாயசீத் பிஸ்தாமின்னு சொல்லி ஒரு பெரிய இறைநேசர், அபு யசீத் பிஸ்தாமின்னு சொல்லுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கூட கப்பலில் பிரயாணம் செஞ்சுட்டு வர்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபர், பேசிக்கிட்டே வருவாங்க ரெண்டு பேரும், நீங்கள் எந்த ஊர் என்ன அப்படின்னு. அவர், நான் பல்க் நாட்டிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லுவார். பல்க் நாடு அந்த காலத்தில் ஃபேமஸான இடம், அந்த வாலிபர் சொல்லுவார். பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இவர் அபூ யசீத் பிஸ்தாமிங்கிறவர் பெரிய ஆன்மீக பெருந்தகை, ரொம்ப அறியப்பட்ட வந்து அவுளியாக்கல்ல உள்ளவர்னு வைங்களேன், அவ்வளோ பெரிய ஆள். இவர் சாதாரணமான வாலிபர். அபூ யசீத் பிஸ்தாமி அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு வந்து நல்ல சரியான ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்ததே அந்த வாலிபன் தான். நான் நம்மளை பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருந்தேன், சாதாரணமாக இருந்த வாலிபன் தான் எனக்கு ஆன்மீகத்தையே சொல்லி கொடுத்தான்னு. என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த பையன் கேட்டிருக்கான், நீங்கள்லாம் வந்து ரப்பு
அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி நடந்துக்குவீங்க என்ன ஏதுன்னு கேட்குறப்ப இவரும் சொல்லியிருக்கார். பெரியவர் பாயசிது பிஸ்தாமி, அல்லாஹ் ஏதாவது கொடுத்தா நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வோம், அல்லாஹ் ஏதாவது சோதனையை கொடுத்தா பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப ஒரு பெருமையான விஷயமாக சொல்லியிருக்கார். அந்த பையன் டப்புன்னு சொல்லிட்டான், எங்கள் ஊரில் உள்ள நாயெல்லாம் கூட அப்படித்தான், எங்கள் ஊரில் உள்ள நாயெல்லாம் கூட அப்படித்தான், எதையாவது ஒரு பிஸ்கட்டை தூக்கி போட்டோம்னா வாழாட்டி நன்றி சொல்லும், கல் எடுத்து அடித்தோம்னா அப்புறம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஓடிடும், கொடுத்த உடனே நன்றி செலுத்துறதும் கொடுக்காத நேரத்தில் பொறுமையாக இருக்கிறதும், அதாவது ஏதாவது கிடைச்சா சாப்பிட்றதும் ஒன்றும் கிடைக்கலன்னா பேசாமல் படுத்துக்கிறதும், நம்ம ஊர் நாய்கள்லாம் கூட அப்படித்தான், நீங்கள் என்ன அதையே சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று இவர் திரு திருன்னு அப்போ தான் முடிச்சிருக்காரு. ஓ, உலகத்தில் உள்ள நம்ம மட்டும் இல்லை உயிரினம் எல்லாமே அப்படி தான் இருக்கு போல் இருக்கு, ஏதாவது கிடைச்சா நன்றி சொல்லும், கிடைக்கலன்னா சபுர் செய்யும். அப்புறம் அவன்கிட்ட கேட்டிருக்கார், நீ சொல்லு ஆன்மீகம்னா என்னன்னு. அப்போ சொல்லியிருக்காரு, நல்லடியார்கள் இறை நேசர்களுங்கிறவங்க அல்லாஹ் கொடுத்தா நன்றி சொல்லுவாங்க, கொடுக்கலைன்னாலும் நன்றி சொல்லுவாங்க. அவங்க ரப்பு ஏதோ ஒரு காரணத்தினால் எனக்கு இதை தரவில்லைன்னு புரியறவன் தான் இறை நேசன். ரப்பு எனக்கு கொடுக்கலையேன்னு புலம்புறவனுக்கு பேரல்ல. ரப்பு எனக்கு தராவிட்டாலும் கூட, தராவிட்டாலும் கூட நன்றி சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் நல்லா சொல்லி. இந்த பல்க நாட்டினுடைய வாலிபன் எனக்கு நிறைய ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தான்னு சொல்லி பயசுதில் பிஸ்தாமி ரம்துல்லாலையும் சொல்லுவாங்க. அல்லாஹ் எதையாவது கொடுக்கிற போதும் சரி, எதையாவது இறைவன் நம்மிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளுகிற போதும் சரி, இந்த ரெண்டு நேரத்திலும் காஃபிர்களை போல் பேசக்கூடாது. இது தற்செயலாக நடந்தது, எதேச்சியாக நடந்தது, அதிர்ஷ்டத்தினால் கிடைச்சது, என்னோடய ராசி அப்படி, நான் கை வச்சா இப்படி, நீங்கள் கையை வச்சாலும் காலை வச்சாலும் அவன் முடிவு பண்ணது மட்டும்தான் கிடைக்கும். காஃபிர்களின் பார்வையை போன்று இருக்கக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் கடைசியாக முடிக்கிறப்போ ஆயத்தில் எப்படி சொல்கிறான், இல்லல்லதீன சபரும் வழமிலும் சாலிஹாதி, யார் ரப்பினுடைய இந்த நேரங்களில் பொறுமையாக இருந்து வழமிலும் சாலிஹாதி சாலிகான அமல்களை செய்கிறார்களோ உலாயிக்க லஹும் மஃபிரத்து, அவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறான், வ அஜ்ருன் கபீரும், அல்லாஹ் மகத்தான கூலியை பெரிய கூலியை வைத்திருக்கிறான். காபர்களை போன்றும் நன்றி இல்லாதவர்களை போன்றும் பார்க்க வேண்டாம். வந்தால் சுகுரு செய்வோம், வராத நேரத்தில் புலம்பி தள்ள வேண்டாம். இங்கே ரெண்டு வார்த்தை வந்திருக்கு, ரெண்டுமே ஆகாத வார்த்தை. ஒன்று அல்லாஹ் விஷயத்தில் நிராசையாகிறது, அது தப்பு. ரெண்டாவது வார்த்தை ஃபரிஹுன் ஃபஹூர், பெருமையில் ஆட்டம் போடுறது, அதுவும் தப்பு. பிடுங்கி விடுகிற போது நிராசையாகுவதும் தவறு, அளவுக்கு அதிகமாக எதையாவது கொடுக்கிற போது மகிழ்ச்சி ஆட்டம் போடுவதும் தவறு என்பது இந்த வசனத்தினுடைய கருத்து. அடுத்து இந்த திருக்குர்ஆனுக்கு எதிராக பேசியவர்கள் குறித்த தொடர்பான தொடர்ந்து வரக்கூடிய மூன்று வசனங்கள் வருகிறது, அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா விதமான நன்மை தீமைகளின் போதும் இன்ப துன்பங்களின் போதும் அல்லாஹுவையே சார்ந்து வாழுகிற நல்லடியார்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக்க மின் கைரி மா ஸஅலக்க மின்ஹு அப்துக்க வ நபியுக்க வ ஹபீபுக்க முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்மா இன்னா நஊது பிக்க மின் ஷர்ரி மஸ்தஆதக்க மின்ஹு அப்துக்க வ நபியுக்க வ ஹபீபுக்க முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله